கோயிலுக்கு போறண்டா சூழ கருப்பன உண்டு இல்லைன்னா நேற்று கேண்டீன்ல கிராட்டா பண்ணது. நாங்க குடிக்கிற டீயும் காப்பியும் தாண்டா நீங்க குடிக்கணும். எதிர்த்து பேசினீங்க, அடிப்போம் உதைப்போம் நொறுக்கிடுவோம். சூழ கருப்ப ஆளாவாணி சொல்லுவாங்க எங்க சூழ கருப்ப. தலைவர் இங்க இருக்காரு, நீங்களும் இல்லடா எவருடைய தலைவர்னு சொல்றீங்க? அத்த விட நாயனா வர்ற 15ஆம் தேதி எலெக்ஷனுக்காக பொதுக்கூட்டம் போடுறேன். அண்ணாத்தான் விழா தலைவர். விழா தலைவர் மட்டும் இல்லடா, வர்ற பீரியடுக்கு இவர் தான்டா தலைவர். ஆமா, வேற எவனுமே தலைவரா வர முடியாது, வர விடவும் மாட்டோம். ஆமாண்டா, இவனை மாதிரி அழியாக்கி இருந்தா தலைவரா வரணும். அதை செய்யறேன் இதை செய்யறேன் சொல்லி இந்த பாதி பதவிக்கு வந்தானே என்னத்த செஞ்சிட்டான். நடு ரோட்ல நிக்க வச்சு வேட்டி அவுத்தா மாதிரி கேள்வி கேக்குற பாத்தியா? நல்ல ரத்தம் ஓடுனா நாக்க புடிங்கிட்டு சாகணும். ஊர எடுத்து ஒலையில போட்டது மாதிரி கொள்ளை அடிச்சு இவன் வீட்டுக்கு சேர்த்துக்கிட்டான். நம்மளுக்கெல்லாம் என்னத்த செஞ்சான்? அடச்சி, உனக்கு ஏதாவது வேணா இருள் வந்து பாரு. இங்க வந்து ஏதாவது கட்டி கிராட்டா பண்ண கழுத்த முடிஞ்ச வழியை திருடுவேன். உன்னோட வேலை செய்யற சக தொழிலாளியோட புண்டாட்டிய பார்த்து பேசுற பேச்சாடா இது. உன்னை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற தைரியத்துல பேசியடா. இத்தனை நாளா உன்னை கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு விட்டுட்டு வந்தடா. அநியாயத்துக்கு மேல அநியாயமா செய்யற. நம்பர்ல ஒருத்தன் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரன் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையாய் கிடக்குறான். அவன் வீட்டுல இருக்கிற புள்ள குட்டி எல்லாம் பத்தியும் பத்தியமா இருக்குது. மருந்து வாங்கறதுக்கு கூட காசு இல்லாம அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு சாவுதுடா. நீ தலைவனாச்ச, ஏதாவது உதவி செய்வியேங்கிறத நம்பி அந்த அம்மாவும் வீட்டுக்கும் யூனியனுக்கும் நடையா நடக்கிறாங்க, நடையா அலையறாங்க. இன்னை வரைக்கும் நீ என்னடா செஞ்சிருக்க? இன்னை வரைக்கும் என்ன செஞ்சிருக்க? எங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தரேன்னு சொன்ன என்னாச்சு? மழை பெஞ்சா எங்க குடும்பம் எல்லாம் தண்ணியில தத்தளிக்குதுடா. ஆனா உனக்கு பெரிய வீடு கட்டிட்டு இருக்க. ஓ, சின்ன வீட்டுக்கும் ஒரு பெரிய வீடு இல்லடா கட்டி கொடுத்துருக்க. ஊர் குழந்தைங்களை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தைங்க தானா வளரணும் சொல்லுவாங்க. நீ எங்க வீட்டு பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கல, ஓம் பிள்ளைகளை தான் ஊட்டியில வளர்க்கற. இவன் வீட்டு குழந்தைங்க ஊட்டி கான்வென்ட்ல படிக்குதியா? ஊட்டி கான்வென்ட்ல படிக்குது. உன் கை கூலி வாய்ச்சவனால் விட்டாண்டா உன்னை விழா தலைவன். நானும் உன்னை விழா தலைவனா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நீ முதலாளியோட கால விழா தலைவனா இருந்திருந்தா. நீ கால விழுந்து கிடக்குற தலைவன்டா. தலைவா, நம்மள தலைக்கலாம் பேச விட சும்மா விட கூடாது. நீங்க அத்தனை பேரு சேர்ந்து முதலதா இருந்தாலும் நான் சந்திக்க தயார். ஆனா ஒண்ணு, உங்க உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமா இருந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்னு சொன்னா ஒவ்வொருத்தனா வாங்கடா மோதி பாக்கலாம். ஆளை பார்த்தா எறும்பு மாதிரி இருக்கிறான், இவங்கிட்ட போய் நான் மோதனுமான்னு யோசிக்கிறேன். மச்சி, ஆளு பார்த்தா எறும்பாட்டம் தான் இருப்ப, அடிச்ச இரும்பாட்டம் இருக்கும். ஒண்ணு விழுந்தவனை கேட்டு பாரு, இல்ல இன்னொருத்தனை அனுப்பிச்சு பாரு. என்ன அனுப்புறண்டா? எங்களை பார்த்து என்ன சொன்ன? நீங்க குடுக்கிற டீ எல்லாம் நாங்க குடிக்கணுமா? இப்ப நான் உனக்கு டீ தரேன், சாப்பிடே. இது சாதா டீ, இது ஸ்பெஷல் டீ, இது தாண்டா மசாலா டீ என் மச்சான். இதுவரைக்கும் நீ எங்கேயுமே குடிச்சு பார்க்காத ஒரு டீ தரேன். Yes.
வாடா எம்மனாரு வாங்கி தண்ணி பாரு, நின்னாக்க அடிப்பேன் நிமிந்தாக்க உடப்பேன். நீ விட குத்துல அவன் செத்து கீழே விழுந்துடா, அத பார்த்து நான் ரசிக்கணும்டா. பார்த்து நம்மள பத்து போட்டு போறான். மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி, பாடாய மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி. என் தலைவா எங்கடா ஓடுற, உன் ஆளுங்கள்லாம் காலி, நீ ஒருத்தந்தான் மீதி, உன்னை விட்டுருவாங்க. நம்ம சூழகருப்பன் தான் இனிமே நம்ம தலைவர். சூழகருப்பன்!